ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. 1968 வருஷ சமீபத்தில் ஸ்ரீமடத்தில் மகா பெரியவாக இருந்த சமயத்தில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோத்சவம் நடந்தது. அந்த சமயத்தில் ஒரு நாள் உற்சவர் பெருமாள் வேணுகோபால கிருஷ்ண அவதாரத்தில் வீதி உலா வந்தார். பெருமாள் ஸ்ரீமடத்து வாசலுக்கு வர சமயத்தில் மகா பெரியவா வாசலுக்கு வந்து பெருமாளை சேவிக்கிறது வழக்கம். அந்த வழக்கப்படி வரதராஜ பெருமாள் ஸ்ரீமடம் இருந்த திருவீதியில் எழுந்தருளி சேவை சாதிக்க மடத்து வாசலுக்கு வந்த சமயத்தில் மகா பெரியவா வெளியில் வந்து பக்தி பரவசத்தோட பெருமாளோட விக்கிரக திருமேனியை பார்த்துட்டுருந்தார். அதே சமயத்தில் பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறதுக்காக அந்த கோவிலோட பிரதான பட்டாச்சாரியாரும் கூடவே வந்திருந்தார். மகா பெரியவா பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் அந்த பட்டாச்சாரியார்கிட்ட திடீர்னு ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. அவர் வச்ச கண்ணை திருப்பாமல் நில குத்தின மாதிரி மகா பெரியவாளையே பார்த்துட்டு இருந்தார். ஆச்சாரியாலையே ஒத்து பார்த்துட்டு இருந்த பட்டாச்சாரியார் நெய் தீபத்தை ஏற்றி பகவானுக்கு ஆரத்தி காட்டுறச்சே ஒரு நிமிஷம் மகா பெரியவாளுக்கு நேராக தீபத்தை காட்டினார். அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு பெருமாளுக்கு காட்டினார். பார்த்துட்டு இருந்த எல்லாரும் இந்த பட்டாச்சாரியாருக்கு என்ன ஆச்சுன்னு யோசிக்கிறச்சே பரமாச்சாரியா பெருமாளை சேவிக்கிறச்சே சாக்ஷாத் அந்த வேணுகோபாலனே வாகனத்திலேருந்து இறங்கி தன்னைத்தானே சேவிக்கிற மாதிரியான காட்சி எனக்கு கிடைச்சிது. பரமாச்சாரியாலும் வேணுகோபாலனும் ஒரே மாதிரியான அலங்காரத்தோட ஒரே மாதிரி என் கண்ணுக்கு தென்பட்டா. பரவசத்தில் நாக்கு தழுத்தழுக்க உடம்பு சிலிர்க்க சொன்னார் பட்டாச்சாரியார். உற்சவத்தில் கலந்துட்டிருந்தவா பலரும் பெரியவாளோட மகிமையை நினச்சி பரமானந்தப்பட்டா. அதே சமயம் சிலருக்கு மட்டும் பட்டாச்சாரியார் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரோ அப்படின்னு தோணித்து அவளுக்கு பதில் சொல்கிற மாதிரி அடுத்த சில நாள்லேயே இன்னொரு சம்பவம் நடந்தது. அன்றைக்கி ஏகாதசிங்கிறதால மகா பெரியவா பூரண உபவாசத்தில் இருந்தார். வழக்கத்தை விட நிறைய பேர் அன்னைக்கு தரிசனத்துக்கு வந்திருந்தா. அப்போ திடீர்னு ஏதோ நினச்சிண்டவர் மாதிரி தன் பக்கத்தில் இருந்த மடத்தை சிப்பந்தியை அழைச்ச பெரியவா, நீ போய் பெருமாள் கோவில் பட்டாச்சாரியாரை அழைச்சிட்டு வா அப்படின்னார். அந்த சிப்பந்தியும் வேகமாக போய் பட்டாச்சாரியாரை அழைச்சிட்டு வந்தார். பெரியவா முன்னால் வந்து பவ்யமாக நின்னார் பட்டாச்சாரியார். அவர்கிட்ட இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டார் பரமாச்சாரியா. அன்னைக்கு ஏகாதசி திதின்னு பூர்ண உபவாசம் இருக்கிற பெரியவா இப்போ எதுக்கு இப்படி ஒரு கேள்வியை அவர்கிட்ட கேட்குறாருன்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். இன்னைக்கு ஏகாதசி பெரியவா அப்படின்னு மெதுவான குரலில் சொன்னார் பட்டாச்சாரியார். இன்னைக்கு உபவாசம் நமக்கெல்லாம் மட்டும்தானா இல்லை வரதனுக்குமா? மகா பெரியவா இந்த கேள்வியை கேட்டது தான் தாமசம். நடுநடுங்கி போயிட்டார் பட்டாச்சாரியார். பெரியவா, அது பேச முடியாமல் சங்கடம் தொண்டையை அடைக்க திணறினார். என்ன, வார்த்தை வரலையா? நித்திய ஆராதனை பிரகாரம் இத்தனை நேரம் பெருமாளுக்கு திருவமுது படைச்சிருக்கணுமே, இன்றைக்கே இன்னும் அதை பண்ணலை. பெருமாளே, வாய்விட்டு அலறிட்டார் பட்டாச்சாரியார். பெருமாளுக்கு நித்திய ஆராதனை பண்ண இன்றைக்கி நான் போகலை பெரியவா, வேற ஒரு பட்டர் தான் போயிருக்கார். அதனால் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. இதோ உடனே போய் விசாரிச்சுட்டு வரேன். பெரியவா உத்தரவுக்கு கூட காத்துட்டு இருக்காம ஓட்டமும் நடையுமா கோவிலுக்கு போனார் பட்டாச்சாரி. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்து பெரியவா முன்னால் பவ்யமாக நின்னார் பட்டாச்சாரியார். பெரியவா க்ஷமிக்கணும், இன்றைக்கி கோவில் உள்கட்டில் கவனக்குறைவால் ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதனால் பெருமாளுக்கு திருவமுது படைக்கிறது தடைப்பட்டிருக்கு. இப்போ நான் போய் பார்த்து அதை சரி பண்ணி பிராயச்சித்தம் பண்ணிவிட்டு பெருமாளுக்கு திருவமுது படைச்சிட்டு வந்துட்டேன். பெரியவா இந்த பிரசாதத்தை ஏற்றுக்கணும். வரதராஜ பெருமாள் பிரசாதமாக கொஞ்சம் துளசியை மகா பெரியவா கிட்ட சமர்ப்பித்தார் பட்டாச்சாரியார். பெருமாளோட திருவடியிலேருந்து எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்டுட்டே அந்த துளசி பிரசாதத்தை எடுத்து தன்னோட சிரசில் வச்சுட்டார் மகா பெரியவா. இப்போவும் பட்டாச்சாரியாரோட கண்ணுக்கு பெருமாளாவே காட்சி தந்தார் மகா பெரியவா. அந்த திருக்காட்சியை பார்த்த அவர் அப்படியே உடம்பு நடுங்க கண்ணிலேருந்து ஜலம் பெருக பெருமாளே பெருமாளேன்னு சொல்லிண்டே பெரியவா திருவடியில் சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிச்சுட்டு புறப்பட்டார் பட்டாச்சாரியார். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தவாளுக்கு என்ன தோணித்து தெரியுமா? தினமும் பெருமாளை தொட்டு ஆராதனை பண்ணுற பட்டாச்சாரியாருக்கு அந்த பெருமாளே பிரியப்பட்டு
நேரடி தரிசனம் கொடுத்த மாதிரி பரமாச்சாரியா சாக்ஷாத் பெருமாளாவே அவருக்கு காட்சி கொடுத்தது அதிசயம். தானும் பகவானும் ஒன்றுதான்னு உணர்த்துற மாதிரி இருந்த இடத்துலேருந்தே கோவிலில் நித்தியப்படி ஆராதனையில் நெய்வேத்தியம் தவறினதை சுட்டி காட்டினது ஆச்சரியம். இப்படி பல ஆச்சரியங்களை நிகழ்த்தி காட்டிய ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளை வணங்கி வழிபடுவோம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.